பயனாக இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. பழைய நோக்கியா ஃபோன் ஒன்று தான் இருக்கும். அந்த நோக்கியா ஃபோன்லேயும் ஸ்னேக்குன்ற ஒரே கேம் தான் இருக்கும். எவ்வளோ போர் அடித்தாலும் பரவாயில்லன்ட்டு அந்த கேமை நான் விளையாடிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக 11th 12th படிக்கும்போது இந்த ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. அப்போ தான் இந்த சர்வே சர்ஃபர், கேண்டி கிரஷ், டெம்பிள் ரன்னு கேம்ஸும் டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. இப்போ என்னடானா, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்குவாட் போட்டு சிக்கன் டின்னர் அடிக்கிற வரையும் கேமிங் ஆப்ஸ் பயங்கரமாகவே டெவலப் ஆகிடுச்சு. இந்த கேமிங் ஆப்ஸ் மட்டும் இல்லை, நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணால் நம்ம வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ண ஆப், நம்ம கேப் புக் பண்ணால் நம்ம லொக்கேஷனுக்கே நம்மளை வந்து பிக்கப் பண்ணிக்க ஆப், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ண ஆப்புன்னு எல்லாத்துக்கும் ஆப் வந்துடுச்சு. இவ்வளோ ஏன் நீங்கள் ஸ்கூலுக்கு போய் அட்டன் பண்ணிட்டு இருந்த கிளாஸஸ் கூட இப்போலாம் கூகுள் மீட், ஜூம்னு நிறைய ஆப்ஸ் வச்சு அட்டன் பண்ணுறீங்க. இந்த மாதிரியான ஆப்லாம் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு என்ன ரொம்ப ஈஸியாக இருக்கலாம், ஆனால் இதுக்கு பின்னாடி பெரிய ப்ராசஸே நடக்குது. உதாரணத்துக்கு நம்ம பப்ஜி கேம் எடுத்துக்கலாம். இந்த கேமில் நீங்கள் யாரையாவது சுட்டிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கில்ஸில் உங்களுக்கு +1 ஆட் ஆகும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் அந்த கேமோட டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸில் -1 ஆகும்ட்டு நீங்கள் கிளிக் பண்ண ஒரு பட்டன் பின்னாடி இவ்வளோ சேஞ்சஸ் நடக்கணும்ன்ட்டு அந்த கேமுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம பொதுவாக பேசும்போது தமிழ், இங்கிலீஷ் அப்படின்லாம் சைன் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஆனால் நம்மளால் இது மாதிரி ஒரு ஆப்புக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது. அந்த ஆப்புக்கு புரிகிற மாதிரியான லாங்குவேஜில் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அதுக்காக சில லாங்குவேஜஸ் உருவாக்கியிருக்காங்க, அதுதான் சி, C++, ஜாவா, பைத்தான்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே காமனாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி தான் ஆப்புக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். யூஸ்வலாக இது மாதிரி கோடிங்ஸ்லாம் நீங்கள் நிறைய மூவிஸில் கூட பார்த்துருப்பீங்க. இது மாதிரி ஒரு பெரிய மானிட்டரில் கலர் கலராக ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ, விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்ற டெவலப்மெண்ட் டூல்ஸ் வச்சு பண்ணுவாங்க. இந்த டெவலப்மெண்ட் டூல்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வரையணும்னா பெயிண்ட்ன்ற டூல் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும்னா எம்எஸ் வேர்ட் அப்படின்ற டூல் யூஸ் பண்ணுவீங்க. ப்ரோக்ராமிங்ஸ்க்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ, விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்ற டூல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த டூல்ஸில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இந்த டூல்ஸில் அவ்வளோ ஈஸியாக சின்ன பசங்களால் ப்ரோக்ராமிங் கற்றுக்க முடியாது. ஸோ சின்ன பசங்க ஈஸியாக ப்ரோக்ராம் கற்றுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட டூல் தான் MIT ஆப் இன்வென்டர். இந்த MIT ஆப் இன்வென்டரில் பிளாக்ஸ் கோடிங் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாக்ஸ் கோடிங் கான்செப்ட் நார்மல் கோடிங்கை விட 10 மடங்கு ஈஸியாக இருக்கும். இந்த கான்செப்டை டெக் ஜெயின்ஸான மார்க் சுக்கர்பர்க், பில் கேட்ஸ் இவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டூலில் கோடிங் கற்றுக்கிட்ட பசங்களோட கிரியேட்டிவ் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, லாஜிக்கல் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங்னு நிறைய சாஃப்ட் ஸ்கில் கூடவே வளரும். இந்த கோர்ஸை படிக்கிறதால உங்கள் பசங்க கூகுளில் பிளேஸ் ஆகிடுவாங்கனோ இல்லை உங்கள் பசங்களோட ஆப்பை பிஸ்னஸ் ஆட்கள் வாங்க சண்டை போடுவாங்கனோ நான் சொல்ல. ஆனால் ஒரு ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுனோ, அந்த ஆப்புக்கு பின்னாடி என்ன லாஜிக்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுப்பாங்க. அதோட அவங்களோட ஐடியாஸை ஒரு ஆப்பாக கிரியேட் பண்ணுறதுக்கான ஐடியாவும் அவங்களுக்கு இருக்கும். திஸ் இஸ் ராகுல், இது என்னோட கோர்ஸ் ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் வித் MIT ஆப்பின்.